மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்கிறார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மண்ணில் தொடங்கி விண்வெளி வரை எல்லா துறைகளிலும் பெண்கள் வெற்றி கொடி நாட்டி வரும் இந்த காலத்திலும் பெண் குழந்தைகளின் எதிர்காலம் மீதான பயம் ஆண் குழந்தைக்கான ஏக்கத்தை அதிகரிக்கிறது. இந்த சிந்தனையை மாற்றிடும் வகையில் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் என்ற உன்னத திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பாலின சமநிலையை உருவாக்க, பெண் குழந்தையை கொண்டாடுவோம் என்கிற மனநிலையை பெற்றோர் மற்றும் சமூகத்தில் உருவாக்க பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன. பெண் குழந்தைகளின் இளம் வயது திருமணங்களை தடுக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் மத்திய மக்கள் தொடர்பக மண்டல இயக்குனர் திருமதி லீலா மீனாட்சி. ஸ்கீமா அக்ராஸ் தமிழ்நாடு வந்து மத்திய தகவல் தொடர்பு அலுவலகம் வந்துட்டு ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஸ்கூல் ஸ்கூலாக போய் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, குழந்தைங்க வந்துட்டு படிக்கும்பொழுது நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கும், அந்த டைவர்ஷன்ஸையும் மீறி எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க எஜுகேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அதே மாதிரி அவங்க ஃப்யூச்சர் கெரியர் வந்துட்டு ஓரியன்ட் அண்ட் எம்பவர்டு விமனாக மாறணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்துட்டு தெரிய அவங்களுக்கான ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் இன்றைக்கி வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் சேலம் சென்ட் ஜோசப் அரசு உதவி பெறும் பள்ளியில் சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி அரசின் திட்ட உதவிகளை அறிந்து கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நமக்கு என்ன பிரச்சனைனாலும் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு ஹெல்ப் கிடைக்குன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே நம்ம ஹெல்ப்லைன் நம்பர், அதுக்குரிய ஹெல்ப்லைன் நம்பரில் கால் பண்ணால் நமக்கான உதவி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஹெல்ப்லைன் சொல்லும் போது ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இத்தனை நாள் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கவுன்சிலிங்கும் கிடைக்கும், ஒரு தனிப்பட்ட பொண்ணுக்கு கிடைக்குன்னா கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களோட பள்ளியில் பயிலும் மாணவிகள் அனைவருக்கும் நாங்கள் வந்து நிறையா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நிறையா பிள்ளைங்க கிட்ட வந்து பேசுகிறோம். நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். பெண் குழந்தைகளை பாதுகாக்க அவர்களை படிக்க வைப்பதே சரியான தீர்வாக அமையும் என்ற மத்திய அரசின் நோக்கம் சேலம் மாவட்டத்தில் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.